உறுதியாகியுள்ளது. ஹாத்ரஸ் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிப்பதா அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் இன்று அறிவிக்க உள்ளது. கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு ஹாத்ரஸ் இளம்பெண் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ அல்லது சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் விசாரணை முறையாக நடைபெற இந்த வழக்கை டெல்லிக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இதனிடையே இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பி அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க முயன்றதாக தேச துரோகம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தடை உத்தரவை மீறி போராட்டம் நடத்தியதாக பீம் ஆர்மி தலைவர் சந்திரசேகர் ஆசாத் உட்பட 680 பேர் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க மாவட்டந்தோறும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னையில் ஆளுநர் மாளிகையை நோக்கி மெழுகுவர்த்தி ஏந்தி திமுகவினர் பேரணியாக செல்லும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையொட்டி சின்னமலை பகுதியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் 1500 மேற்பட்ட பெண்கள் குவிந்தனர். அப்போது பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராகுல் காந்தியை மட்டும் கீழே தள்ளவில்லை, நாட்டின் ஜனநாயகத்தையே கீழே தள்ளிவிட்டனர் என்று விமர்சித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியலில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருப்பதாகவும் தமிழகம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார். பொள்ளாச்சி சம்பவத்தில் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விரைவில் தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தேர்தலில் நாம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. அப்படி வந்து வரப்போகிற நேரத்தில் உடனடியாக நாட்டில் இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை முறையாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறப்பு தனி நீதிமன்றங்கள் நிச்சயமாக அமைக்கப்படும். இதையடுத்து மெழுகுவர்த்தி பேரணியை மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பின்னர் பேரணி செல்ல முயன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினரை தடையை மீறி செல்வதாக கூறி போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திமுக நிர்வாகிகளை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறை வாகனத்தின் முன்பு அமர்ந்து திமுக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சின்னமலை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்ட கனிமொழி உள்ளிட்டோர் சிறிது நேரத்தில் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் நியூஸ்18க்கு பேட்டியளித்த எம்பி கனிமொழி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலித் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக கூறினார். தலித்துகளுக்கு எதிராக, மைனாரிட்டி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்டவர்கள் மீதெல்லாம் வந்து சட்டங்கள் பாயுது. என்கவுண்டர் 5 மணி நேரத்துக்கு ஒரு என்கவுண்டர் அங்கே நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் வந்து மக்கள் அதை எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது. ஹாத்ரஸ் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் சார்பில் பெரம்பூரில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் குஷ்பு, மயிலுக்கு உணவளிக்கும் பிரதமரால் நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு உணவளிக்க முடியவில்லை என்று சாடினார். இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பின்னர் நியூஸ்18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், தான் பாஜகவில் இணைவதாக வெளியான தகவலில் உண்மையில்லை என்று தெரிவித்தார். பாஜகவில் இணைய போகிறாரா குஷ்பு என்ற ஒரு செய்தி இப்ப சமூக வலைதளங்கள் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் பரவலாக பகிரப்பட்டு வருது. இதில் இருக்கக்கூடிய உண்மையின் இன்னைக்கு காங்கிரஸ் சார்பாக இங்கே வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்கேன்னா இதுக்கப்புறமாவது இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னா நான் நம்புறேன். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட கனிமொழி உள்ளிட்ட 1000 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.